லங்கா டுடேயின் உலக செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். சீனாவில் செயற்கை மலையை உருவாக்க முடிவு. அர்ஜென்டினாவில் பிறந்த குழந்தைகளை விச ஊசி செலுத்திக் கொண்ட நர்ஸ் கைது. ரஷ்ய அதிபர் புட்டினின் முக்கிய ஆலோசகரான அலெக்சாண்டர் டக்கினை குறிவைத்து நிகழ்த்தப்பட்ட குண்டுவெடிப்பில் அவருடைய மகள் உயிரிழப்பு. அமெரிக்காவிடமிருந்து 3 பில்லியன் டாலர் மதிப்பிலான MQ-9B ட்ரோன்களை வாங்க இந்தியா பேச்சுவார்த்தை. ரஷ்யா சக்தி வாய்ந்த சுதந்திர உலக சக்தி. கொடி தினத்தில் ஜனாதிபதி புட்டின் அறிவிப்பு. உக்ரைனை தாக்கியது 3 அதிபயங்கர ஹைப்போசோனிக் ஏவுகணைகள். அமைச்சர் சர்ஜ் ஷாய்க்கு தகவல். ஜெர்மன் அதிபருடன் புகைப்படம் எடுத்த பெண்கள் திடீரென மேலாடையை கலற்றி கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு. உக்ரைன் சுதந்திர தினத்தில் பயங்கர தாக்குதலை நடத்தவுள்ள ரஷ்யா. ஜெர்மன் அதிபருடன் புகைப்படம் எடுத்த பெண்கள் திடீரென மேலாடையை கலற்றி கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு. ஜெர்மன் அதிபர் ஆலப் ஸ்கோஸ் முன்பு திடீரென தங்களுடைய ஜெர்சியை கலட்டி 2 பெண்கள் அரை நிர்வாணமாக நின்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஜெர்மன் தலைநகர் பெர்லினின் அதிபருடன் செல்வி புகைப்படம் எடுக்க முற்பட்ட 2 பெண்கள் திடீரென தங்களுடைய மேலாடை ஜெர்சியை கலட்டி அரை நிர்வாணமாக நின்றதோடு மட்டுமில்லாமல் ரஷ்யாவுக்கு எதிரான எரிவாயு தடைகளை கோரும் கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அந்த 2 பெண் போராட்டக்காரர்களையும் அதிபர் பாதுகாப்பு அதிகாரிகள் வேகமாக அங்கிருந்து வெளியேற்றினர். இந்த போராட்டமானது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் ரஷ்யாவிடமிருந்து ஜெர்மனிக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற எரிவாயுக்களை தடை செய்ய கோரியும் நடத்தப்பட்டு இருப்பதாக தெரியவந்துள்ளது. ரஷ்ய எரிவாயுவையே பெரிதும் நம்பியிருக்கின்ற ஜெர்மனி இதுவரை ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற எரிவாயுவின் அளவினை முழுமையாக தடை விதிக்க முடியவில்லை. இருப்பினும் ரஷ்ய ஆற்றல்களிலிருந்து விலகிச் செல்ல தேவையான அனைத்து முயற்சிகளையும் செய்து வருகின்றது. இது தொடர்பாக ஞாயிற்றுக்கிழமை திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு உட்பட மாற்று ஆற்றல் மூலங்களை தேடுதல் தொடர்பான மக்களின் கேள்விக்கு அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்ற பல்வேறு முயற்சிகளை சார்ஸ் சுட்டிக்காட்டினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா சக்தி வாய்ந்த சுதந்திர உலக சக்தி. கொடி தினத்தில் ஜனாதிபதி புட்டின் அறிவிப்பு. ரஷ்யா தன்னுடைய அடிப்படை நலன்களை பூர்த்தி செய்யும் கொள்கைகளை மட்டுமே சர்வதேச அரங்கில் பின்பற்றுவதில் உறுதியாக உள்ளது என்று ஜனாதிபதி புட்டின் தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் தாக்குதல் 179வது நாளாக தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்ற நிலையில் இரு நாடுகளுக்கிடையிலான போர் தாக்குதல் தென்கிழக்கு உக்ரைனிய பகுதிகளில் தீவிரமடைந்து வருகின்றது. இந்த நிலையில் ரஷ்யாவின் கொடி தினத்தில் நாட்டு மக்களிடம் உரையாற்றிய ஜனாதிபதி புட்டின் ரஷ்யாவை சக்தி வாய்ந்த சுதந்திர உலக சக்தியாக விவரித்தார். அத்துடன் நாட்டின் தேசிய கொடியானது தமது பாரம்பரிய விளிமையங்களுக்கு விசுவாசத்தையும் அடையாளப்படுத்துகிறது என்றும் அதிலிருந்து நாம் ஒருபோதும் விலக மாட்டோம் என்றும் தெரிவித்தார். மேலும் உண்மை மற்றும் நீதி, ஒற்றுமை மற்றும் கருணை பல நூற்றாண்டுகளுக்கு பழமையான ரஷ்யாவின் தொடர்ச்சியான வரலாறு, நம் முன்னோர்களின் சாதனைகள் மற்றும் வெற்றிகளுக்கு மரியாதை, தாய் நாட்டை பாதுகாப்பதும் வெளிப்புற ஆணை மற்றும் மேலாதிக்கத்தை ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள் என்று நாட்டு மக்களிடம் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்தார். உக்ரைனின் சுதந்திர தினத்தில் பயங்கர தாக்குதலை நடத்தவுள்ள ரஷ்யா. உக்ரைனின் சுதந்திர தினம் நெருங்கி வருகின்றையில் அந்த காலப்பகுதியில் ரஷ்யா பயங்கர தாக்குதலை நடத்தலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எதிர் வருகின்ற ஆகஸ்ட் 24ஆம் தேதி உக்ரைன் தன்னுடைய சுதந்திர தினத்தை கொண்டாடவுள்ளது. அதே சமயம் அந்த திகதியில் உக்ரைன் மீது ரஷ்யா மோசமான தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டிருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, இந்த வாரம் ரஷ்யா அசிங்கமான கொடூரமான தாக்குதல் நடத்த திட்டமிடலாம், இதை நாம் அறிந்திருக்கும் நிலையில் அதிக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து பல மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் இன்னமும் போர் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. உக்ரைன் தன்னுடைய சிறிய படையையும் ஐரோப்பிய நாடுகளின் ஆதரவையும் திரட்டி ரஷ்யாவுக்கு எதிராக போராடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் மீது நடத்தப்பட்டு வருகின்ற சிறப்பு ராணுவ நடவடிக்கையில் ரஷ்யா 3 முறை தன்னுடைய ஹைப்போசோனிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி இருப்பதாக அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் ஜெர்சி சாய்க்கு தெரிவித்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நடவடிக்கை 175 நாட்களை கடந்து தற்போது உக்ரைனின் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் உக்ரைனில் நடத்தப்பட்டு வருகின்ற போர் தாக்குதலில் ரஷ்யா 3 முறை ஹைப்போசோனிக் கின்சல் ஏவுகணையை பயன்படுத்தியதாக ரஷ்யாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடந்த 2018ஆம் ஆண்டு ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஹைப்போசோனிக் ஆயுதங்களின் ஒற்றை பகுதியாக கின்சல் ஏவுகணையை நாட்டுக்கு வழங்கினார். இந்த கின்சல் ஏவுகணைகள் உலகின் எந்த புள்ளியையும் தாக்கி
அளிக்கும் சக்தியை கொண்டது மற்றும் அமெரிக்காவின் ஏவுகணை தடுப்புகளையும் உடைத்து முன்னேறும் ஆற்றல் கொண்டவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ரஷ்யாவின் அரசு தொலைக்காட்சியில் பேசிய பாதுகாப்பு அமைச்சர், கின்சல் ஏவுகணைகள் உக்ரைனில் 3 முறை அதிக மதிப்புள்ள இலக்குகளை தாக்கி அதன் திறமையை நிரூபித்திருப்பதாக அவர் தெரிவித்தார். மேலும் கின்சல் ஏவுகணைகளை பறக்கும் போது வீழ்வது என்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்றும் அவர் தெரிவித்தார். சீனாவில் செயற்கை மலையை உருவாக்க முடிவு. சீனாவில் 61 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கோடைக்காலத்தில் வெப்பநிலை அதிகமாக பதிவானது. இதனால் நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டத்தின் அளவு பாதியாக குறைந்துவிட்டது. சிச்சுவான் மாகாணத்தில் கடந்த வாரம் வெப்பநிலை 45 டிகிரி செல்சியஸை கடந்ததால் வீடுகளில் குளிர்சாதன இயந்திரங்களின் தேவை அதிகரித்தது. இதன் காரணமாக கடந்த வாரம் மின்சாரத்தை சேமிப்பதற்காக தொழிற்சாலைகள் மூடப்பட்டன. சீனாவின் தென்பகுதியில் அடுத்த 10 நாட்களில் நெற்பயிர் சேதத்தை குறைக்க தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது என வேளாண் துறை மந்திரி தாங் ரென்ஷியான் தெரிவித்ததாக குளோபல் டைம்ஸ் நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அதில் சீனாவில் ஆண்டு மொத்த உற்பத்தியில் இலையுதிர் கால அறுவடை 75% பங்கு வகிப்பதால் எவ்வித சேதமும் ஏற்படாதவாறு அறுவடையை உறுதிப்படுத்த அதிகாரிகள் அவசர நடவடிக்கைகளை கையாண்டு வருகின்றனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேகத்தில் ரசாயனத்தை தூவி செயற்கையாக மழையை உருவாக்கும் மேக விதைப்பு திட்டத்தை செயல்படுத்த அதிகாரிகள் முடிவு செய்துள்ளதாக வேளாண் அமைச்சர் அதிகாரபூர்வ வலைதள பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மழை பொழிய வைப்பதற்கான இடம் குறித்து அதில் எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. ரஷ்ய அதிபர் புட்டின் முக்கிய ஆலோசகரான அலெக்சாண்டர் டாக்கினை குறிவைத்து நிகழ்த்தப்பட்ட குண்டுவெடிப்பில் அவருடைய மக்கள் உயிரிழப்பு. ரஷ்ய அதிபர் புட்டின் முக்கிய ஆலோசகரான அலெக்சாண்டர் டாக்கினை குறிவைத்து நிகழ்த்தப்பட்ட குண்டுவெடிப்பில் அவருடைய மக்கள் கொல்லப்பட்டார். உக்ரைன் படையெடுப்பில் புட்டின் மூளையாக செயல்பட்டவர்தான் அலெக்சாண்டர் டாக்கின். பத்திரிகையாளராகவும் அரசியல் விமர்சகராகவும் பணியாற்றி வந்த அவருடைய மகள் டார்னியா டாக்கினா நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றுவிட்டு தன்னுடைய காரில் செல்லாமல் தந்தையின் காரில் வீடு திரும்பியிருக்கின்றார். அப்போது அந்த காரில் முன்கூட்டியே பொருத்தப்பட்டிருந்த வெடிகுண்டு வெடித்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அமெரிக்காவிடமிருந்து 3 பில்லியன் டாலர் மதிப்பிலான MQ-9B ட்ரோன்களை வாங்க இந்தியா பேச்சுவார்த்தை. 3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான 30 MQ-9B ட்ரோன்களை அமெரிக்காவிடமிருந்து வாங்குவதற்கான பேச்சுவார்த்தையில் இந்தியா அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவுடனான எல்லை மற்றும் இந்திய பெருங்கடல் ஆகியவற்றை கண்காணிக்க ஆயுதங்களுடன் செயல்படக்கூடிய உயர் ரக ட்ரோன்களை வாங்கும் இந்தியா அவற்றை கடல் கண்காணிப்பு, தரைநிலைகளை தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபடுத்த உள்ளது. அர்ஜென்டினாவில் பிறந்த குழந்தைகளை விசா ஊசி செலுத்திக் கொண்ட நர்ஸ் கைது. அர்ஜென்டினா நாட்டின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள கார்டோபா பகுதியில் மகப்பெற்ற மருத்துவமனை ஒன்று உள்ளது. இந்த மருத்துவமனையில் கடந்த மார்ச் மாதம் முதல் ஜூன் மாதங்களுக்கிடையில் ஆரோக்கியமாக பிறந்த 5 குழந்தைகள் பிறந்த சில நாட்களிலேயே இறந்துள்ளன. குழந்தைகளின் மரணம் இயற்கையாக நிகழ்ந்துள்ளது என குழந்தைகளின் பெற்றோர் நினைத்ததால் அவர்கள் யாரும் இதுபற்றி போலீசில் புகார் அளிக்கவில்லை. ஆனால் கடைசியாக உயிரிழந்த குழந்தையின் பாட்டி கடந்த ஜூன் மாதம் முதல் வாரத்தில் இதுபற்றி போலீசில் புகார் அளித்துள்ளார். அதன் பின்னரே இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணைகளில் குழந்தைகளின் உடம்பில் பொட்டாசியம் அளவு அதிகமாகி உடல்நிலை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இதுபற்றி விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற நிலையில் உயிரிழந்த 5 குழந்தைகளில் 2 குழந்தைகளின் மருத்துவ பதிவுகளை மறு ஆய்வு செய்ததில் அந்த குழந்தைகள் விச ஊசி செலுத்தி கொல்லப்பட்ட அதிர்ச்சி தகவல் தெரிய வந்துள்ளது. குழந்தைகள் விசம் கொடுத்து கொன்ற நர்ஸ் பிரெண்டா போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இது தவிர மற்ற 3 குழந்தைகளின் மருத்துவ பதிவுகளின் மறு ஆய்வு நிலுவையில் உள்ள அந்த குழந்தைகளையும் பிரெண்டா விசம் வைத்து கொலை செய்திருப்பார் என நம்பப்படுகிறது. எனினும் மருத்துவ பதிவுகளின் மறு ஆய்வுக்கு பின்னரே உண்மை தெரிய வரும்.